ஹலோ எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் ஒக்காப் சீரியஸ் எயிட் பார்க்க போகிறோம் இதில் மூணு மெயினான வேர்டு பார்ப்போம் அதை சப்போர்ட் பண்ணுற ரீதியாக நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி வேர்ட்ஸாவது கத்துக்கிட்டு தான் போகிறோம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் அரௌண்ட் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டு போவோம் சரியா ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா பெர்சிபிகாசிட்டி பெர்சுபிகாசிட்டி அப்படின்னா என்னென்னா குவாலிட்டி டு எக்ஸாமின் திங்ஸ் டீப்லி ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸாமின் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் அதுவும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ரொம்ப டீப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் எப்படி இருக்கணுமா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணுமா ஸோ தட் ஆர் நாட் ஆப்வியஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது இந்த விஷயத்தை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோவா ஈஸியாக இருக்காதான் தான் அதுதான் பெர்சிபிகாசிட்டி ஓகே தமிழில் சொல்லணும் அப்படின்னா நுண்ணு அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த டிடெக்டிவ்ஸ் பெர்ஸ்பிக்காசிட்டி இந்த டிடெக்டிவோட சிட்டி இருக்குது இல்லையா அந்த நுண்ணறிவு அறிவு இருக்கு இல்லையா அதை நம்ம கொஞ்சம் அலோ பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரௌடில் யார் கிரிமினல் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க ஓகே பெர்ஸ்பிக்காசிட்டிக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்சைட்ஃபுல்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்னஸ் அக்யூட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா ஓகே பெர்ஸ்பெகாசிட்டிக்கு ஆப்போசிட் மீனிங் என்னென்னா இயலாமை என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதான் இயலாமை ஓகே இதற்கு இந்த பெர்சிபிகா சிட்டிக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆப்போசிட் மீனிங் இது தான் ஆப்போசிட் வேர்ட்ஸ் எப்படிலாம் சொல்லலாம் ஸோ இந்த இயலாமையை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டல்னஸ் அப்டியூஸ்னஸ் இம்பெசிலிட்டி இம்பெசில் படிச்சிருக்கோம்ல நம்ம இம்பெசில்னா என்னது ஃபூல் முட்டால் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதுதான் இங்கே ஒரு மீனிங் ஒன்று வருது சரியா டல்னஸ் அப்டியூஸ்னஸ் இம்பெசிலிட்டி அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்த வேர்டு என்னென்னா டிஸ்பொஷிஷன் டிஸ்பொஷிஷன் அப்படிங்கிறது என்னன்னா நாலு மீனிங் தரும் டிஸ்போசிஷன் ஒரு வோர்டுக்கு நாலு மீனிங் உண்டு முதல் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள் நேச்சுரல் பிஹேவியர் ஆஃப் எ பர்சன் ஒரு பர்சனோட ஒன் ஆஃப் த பிஹேவியர் அதாவது அவனுடைய இயற்கை குணம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது அது ஒரு ஆஃப் த மீனிங் டிஸ்போசிஷனுக்கு அதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா இயல்பான பண்புக்கூறுகள் இயல்பான பண்புக்கூறுகள் அப்படி சொல்லுவாங்க சரி ஓகே இந்த டிஸ்போசிஷன் இந்த மாதிரி இடங்களில் டிஸ்போசிஷனுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெம்பரமெண்ட் மென்டாலிட்டி ஆட்டிடியூட் மூட் அவுட்லுக் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாமா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் உடனே சொல்லிடுறேன் மை சிஸ்டர் ஹாஸ் அ வெரி சீர்ஃபுல் டிஸ்போசிஷன் அண்ட் இஸ் ரேர்லி டிப்ரெஸ்டு அதாவது என்னென்னா என்னுடைய சிஸ்டர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பா ஆனால் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா மன அழுத்தத்தில் இருக்கா எப்பொழுதுமே அவரோட நேச்சுரல் பிஹேவியரை எப்போதுமே சந்தோஷமா இருப்பா ஆனால் அவ இப்போ மன அழுத்தத்தில் இருக்கா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த இன்னொரு மீனிங் டிஸ்போசிஷனுக்கு என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஈவென்ட் இன் டைம் அதாவது ஒரு ஈவெண்ட்டையோ இல்லை ஒரு திங்ஸையோ ப்ராப்பராக டைம்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அது ஒன் ஆஃப் த மீனிங் டிஸ்பொசிஷனுக்கு தமிழில் சொல்லணும்னா ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ள முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி இடங்களில் டிஸ்போசிஷனுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீக்வன்ஸ் செட்டப் சீரியஸ் அலைன்மெண்ட் லே அவுட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஓகே இன்னொரு மீனிங் இருக்குது டிஸ்போசிஷனுக்கு அது என்ன அப்படின்னா டு கெட் ரெட் ஆஃப் வாட் ஆஹா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ் இன் டைம் சொன்னேன் இல்லையா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றா சொல்லிடுறேன் ஃபைனலி ஐ ஆம் ஃபினிஷ்டு வித் பிளானிங் த டிஸ்போசிஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் அட்டு மை பிரதர்ஸ் வெட்டிங் என்னுடைய பிரதர் வெட்டிங் பிரதர்னா என்ன அண்ணனோ தம்பியோ இல்லையா அவனுடைய வெட்டிங்க்கு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் அதை ப்ராப்பராக ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு ப்ராப்பராக என்ன பண்ணியாச்சு பிளான் பண்ண ஈவெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு ஃபைனலாக ஓகேவா ஸோ அதுதான் வந்து இதற்கு ஒரு எக்ஸாம்பிளில் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சரி இன்னொரு மீனிங் என்னென்னா டு கெட்ரட் ஆஃப் வாட் எவர் இஸ் அன்வான்ட் ஆர் யூஸ்லெஸ் நமக்கு தேவை இல்லாத ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணுறது அகற்றுறது நீக்கிறது ஸோ இதுதான் இது ஒன் ஆஃப் த மீனிங் டிஸ்போசிஷனுக்கு ஸோ இதற்கு பதிலாக என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்போசல் டிஸ்கார்டிங் ஸ்கிராப்பிங் டம்பிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றா சொல்லிடுறேன் இந்தியா நீட்ஸ் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஃபார் டிஸ்போசிஷன் ஆஃப் all of its e-waste அதாது என்னன்னா e-waste remove பண்டுத்துக்கு proper ஆன்ன வழிகள் இந்தியா கட்டாயமா find out பண்ணுமா சரியா அதுதா இந்த examplesல சொல்லிருக்காங்க அடுத்த meaning என்னன்னா habitual attraction towards some activity or a thing அதாது என்னன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு திங்ஸ்லையோ நம்ம என்ன நமக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ஏன் அப்படின்னா அதுவே நம்மளோட ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சுன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மீனிங் டிஸ்போசிஷனுக்கு தமிழில் சொல்லணும்னா ஒத்துணர்வு ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ஸோ நம்ம எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்போசிஷனுக்கு பதிலாக அஃபெக்ஷன் ஏ டைனி இன்க்ளைனேஷன் அப்படி சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹீ ஹேஸ் அ டிஸ்பொசிஷன் டு கம்ப்ளைன் அபவுட் ட்ரிவியல் மேட்டர்ஸ் அதாவது என்னென்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நமக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறதால சின்ன சின்ன விஷயன்னு கூட பார்க்காம எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைன் பண்ணுறது ஸோ அது அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அடுத்த ஓர்டு என்னென்னா காண்டிமெண்ட் காண்டிமெண்ட்னா என்னென்னா சம்திங் யூஸ்டு டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட்டு அதை கா அதாவது என்னென்னா ஒரு ஃபுட்டோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் காண்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழில் சொல்லணும்னா சுவையூட்டின்னு சொல்லுவாங்க அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் த கேஃப்டீரியா செல்ஃப் சர்வீஸ் டேபிள் செல்ஃப் சர்வ் டேபிள் ஹாஸ் ஃபிய ஃபுல் அரே ஆஃப் காண்டிமெண்ட்ஸ் அதாவது என்னென்னா கேஃப்டீரியாலாம் போயிருக்கீங்களா அந்த காஃபி குடிக்கிற ஷாப்புக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அங்கெல்லாம் நாம்ளே தான் சேர்வ் பண்ணிக்கணும் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட டேபிளில் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க சரியா அதில் வேணுங்கிறத நம்ம போட்டுக்கணும் இப்போ காஃபி பவுடரு சுகரு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க காண்டிமெண்ட்டுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் ஓட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீசனிங் ட்ரெஸ்ஸிங் ஸோ இந்த மாதிரியான ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ